السلام عليكم ورحمة الله وبركاته أبو دابي دبي شارجا مرحوم جيني آيكي عرب وأميرك پلی واسل گلی ویلی کلمي وودப் படும் جمع وري ویلی کلد آيكي عرب وأميرك عرسين اسلامي ببغار توري تیدی ویلی کلمي جمع دل آخر پرے آر حجرے آيرتی نانتی ناپتی نانگ 30 ڈسمبر 2022 தலைப்பு நோயாளியை சந்திப்பது தலைப்பு நோயாளியை சந்திப்பது எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அவன்தான் அகில உலகத்தார் யாவரையும் படைத்து வளர்த்து தகுந்த முறையில் பக்குவப்படுத்துகிறான் யா அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும் உரியது எங்கள் இறைவனே உன்னையே நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் மேலும் உனது மலக்குமார்களையும் உனது வேதங்களையும் உனது இறை தூதர்களையும் மறுமை நாளையும் உனது விதியினால் ஏற்படும் நன்மையையும் தீமையையும் நாங்கள் முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறோம் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வையன்றி வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகிய அல்லாஹ் கூறுகிறான் ومن يتق الله يكفر عنه سيئاته ويعظم له اجرا எவர் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்கின்றாரோ அவருடைய பாவங்களை அவன் மன்னித்து அவருடைய கூலியையும் பெரிதாக்கி விடுகிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இன்னல்லாஹ அஸ்ஸவஜல்ல யகூலு யௌமல் கியாமா இப்னு ஆதம் மரித்து ஃபலம் தஅதுனி قال يا ربي كيف أعوذك وأنت رب العالمين قال أما علمت أن عبدي فلانا مريض فلم تعده أما علمت أنك لو عده لوجدتني عنده வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் மறுமை நாளில் ஒரு மனிதரிடம் ஆதமின் மகனே மனிதா நான் நோயிற்றிருந்த போது என்னை உடல் நலம் விசாரிக்கவில்லையே மனிதா நான் நோய்வாய்ப்பட்ட போது என்னை நீ உடல் நலம் விசாரிக்கவில்லையே ஏன் என்று இறைவன் கேட்பான் அதற்கு மனிதன் என் இறைவா நீயோ அகிலத்தாரின் அதிபதியாயிருக்க உன்னை நான் எவ்வாறு உடல் நலம் விசாரிக்க முடியும் விசாரிப்பேன் என்று கேட்டார் அப்போது அல்லாஹ் உனக்கு தெரியுமா என் அடியானான இன்ன மனிதன் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவனிடம் சென்று நீ நலம் விசாரிக்கவில்லை தெரிந்துகொள் அவ்வாறு உடல் நலம் விசாரிக்க நீ சென்றிருந்தால் உன்னிடம் அவனிடம் என்னை கண்டிருப்பாய் அவனை உடல் நலம் விசாரிக்க நீ சென்றிருந்தால் அவனிடம் என்னை கண்டிருப்பாய் என்று இறைவன் கூறுவதாக இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் அதாவது நோய்வாய்ப்பட்டிருப்பவரை சென்று சந்தித்திருந்தால் அல்லாஹ் நாள் அதிகாலை வரை 70,000 மலக்குகள் அவருக்காக துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் மேலும் நலம் விசாரிக்கும் இந்த முஸ்லிமுக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் மாபெரும் தோட்டம் கிடைக்கும் நலம் விசாரிக்கும் இந்த முஸ்லிமுக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் மாபெரும் தோட்டம் கிடைக்கும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் அவர்கள் கூறுகிறார்கள் மன் ஆத மரிதன் நாதா முனாதி மின சமாயி திபுத வதாப மம்ஷா வ தபவ்வத மின ஜன்னதி மன்சிலா ஒருவர் நேரில் சென்று நோயாளியை நலம் விசாரிக்கிறார் அப்போது வானத்திலிருந்து அழைப்பவர் அழைத்து நலம் விசாரிப்பவரை பார்த்து நீ உயர்வடைந்து விட்டாய் உனது நடைகள் உயர்வடைந்து விட்டன நீ சொர்க்கத்தில் உள்ள இடத்தில் ஒதுங்கிக் கொண்டாய் என்று சொல்லப்படும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்
இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளை நேரில் சென்று நலம் விசாரிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தார்கள். அப்படி நோயாளிகளை நலம் விசாரிக்கும் போது அவர்களுக்கு நல்ல அறிவுரைகள் ஆறுதல்களையும் கூறுவார்கள். நோயாளிகளை ஆசுவாசப்படுத்தி சௌகரியமாக உணர வைப்பார்கள். அவர்களுடைய இறைவனின் கருணையை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டுவார்கள். அவர்கள் இந்த நோயை அனுபவிப்பதால் கிடைக்கும் நன்மைகளையும் இந்த நேரத்தில் பொறுமையாக இருப்பதால் கிடைக்கும் சிறப்புகளையும் எடுத்துச் சொல்வார்கள். அவர்களுக்கு கிடைக்கும் மிக உயர்வான கௌரவத்தை பற்றியும் எடுத்துச் சொல்வார்கள். அவர்கள் செய்த தவறுகளுக்கு இந்த நோய் பரிகாரமாக அமையும் என்பதையும் பற்றி எடுத்துக் கூறுவார்கள். அவ்வாறு ஒரு நாள் ஒரு பெண் நோயாளியை நேரில் சென்று இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலம் விசாரித்தார்கள். அப்போது அந்த பெண் நோயாளியை பார்த்து இன்ன மரலல் முஸ்லிமே யுஸ்ஹிபுல்லாஹு பிஹி ஹதாயா கமா துஸ்ஹிபுன்நாரு ஹபஸ தஹபி வல் ஃபித்தா. ஒரு முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், ஒரு முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் அதன் மூலம் அவருடைய குற்றம் குறைகளை போக்கி விடுகிறான். தங்கம் மற்றும் வெள்ளியில் உள்ள கசடுகளை நெருப்பு போக்கி விடுவதை போன்று நோய்வாய்ப்பட்ட முஸ்லிமின் குற்றங்களை போக்கி விடுகிறான் என்று ஆறுதல் சொன்னார்கள். மேலும் இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மாமின் முஸ்லிமின் யுஸீபுஹு அதா ஷௌகதம் ஃபமா ஃபௌகஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா சய்யிஆதிஹி கமா தஹுத்து ஷஜரத்து வரகஹா. ஒரு முஸ்லிமை தைக்கும் ஒரு முள்ளாகினும் அதற்கு மேலான துன்பம் எதுவாகினும் ஒரு முஸ்லிமை தைக்கும் ஒரு முள்ளாகினும் அதற்கு மேலான துன்பம் எதுவாகினும் அதற்கு பதிலாக மரம் தன் இலைகளை உதிர்ந்து விடுவதை போன்று அவருடைய பாவங்களை அல்லாஹ் உதிர்ந்து மன்னிக்காமல் விடுவதில்லை என்று கூறியுள்ளார்கள். நோயாளிகளை நேரில் சென்று சந்திக்கும் போது இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோயாளிக்கு வெகு விரைவில் பரிபூரண ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்துள்ளார்கள். ஒருமுறை ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபியை நலம் விசாரிக்க இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அப்போது அவருக்கு துஆ செய்யும் விதமாக பின்வருமாறு மூன்று முறை கூறி துஆ செய்துள்ளார்கள். அல்லாஹும் இஷ்ஃபி ஸஅதா, அல்லாஹும் இஷ்ஃபி ஸஅதா, அல்லாஹும் இஷ்ஃபி ஸஅதா. யா அல்லாஹ், இந்த ஸஅதிற்கு பரிபூரண நிவாரணத்தை ஆரோக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், இந்த ஸஅதிற்கு பரிபூரண நிவாரணத்தை ஆரோக்கியத்தை தருவாயாக என்று இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்துள்ளார்கள். ஏனெனில் அல்லாஹ்தான் நோய் நிவாரணம் தரக்கூடியவனாக இருக்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை பற்றிய வரலாற்று நிகழ்வை பரிசுத்த நாயனாகிய அவன் பின்வரும் வசனத்தில் கூறுகிறான், நான் நோயுற்ற தருணத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான், நான் நோயுற்ற தருணத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான். யா அல்லாஹ், கண்டிப்பாக நாங்கள் உன்னிடம் நன்மையான செயல்களை கேட்கிறோம். மற்றவர்களுக்கு நல்ல உபகாரம் செய்வதில் நாங்கள் அதிக ஈடுபாடு கொள்வதையும் உன்னிடம் கேட்கிறோம். தொழுகையாளிகளே, நோயாளிகளை சென்று சந்திக்க வேண்டும் என்று இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை வலியுறுத்தியுள்ளார்கள். ரூதுல் மர்லா, நீங்கள் நோயாளிகளை நலம் விசாரியுங்கள். ரூதுல் மர்லா, நீங்கள் நோயாளிகளை நலம் விசாரியுங்கள் என்று கூறியுள்ளார்கள். நோயாளிகளை நேரில் சென்று நலம் விசாரிப்பது நபிகள் காட்டிய சீரான வழிமுறையாகும். மனிதநேயம் மிக்க மிகச்சிறந்த பண்பாகும். ஒரு முஸ்லிம் ஒவ்வொரு மனிதரிடமும் இந்த பண்பை கடைபிடிக்க வேண்டும். இதன் மூலம் மனிதநேய நாகரிகத்தை நிலைநிறுத்த முடியும். நோயாளியை சென்று சந்திப்பவர் நீண்ட நேரம் நோயாளியுடன் இருப்பதை தவிர்ப்பது நல்லது. மருத்துவர்கள் வலியுறுத்தும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையும் சுகாதார ஒழுக்கங்களையும் கடைபிடிக்க வேண்டும். நோயாளியின் மனதில் புதிய தம்பையும் உற்சாகத்தையும் விதைக்க வேண்டும். அந்த நோயாளி செய்திருக்கும் நற்செயல்களை கூறி காட்டி அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். தமது ஆழ்ந்த வருத்தங்களையும் தெரிவிக்க வேண்டும். அவருக்கு ஏற்பட்டிருக்கும் நெருக்கடிகள் இலகுவாகிவிடும் என்று கூற வேண்டும். இத்தகைய உயர்வு மிக்க பழக்க வழக்கத்தினால் நம்மிடையே அன்பையும் அரவணைப்பையும் நெருக்கத்தையும் வளர்க்க முடியும். ஒரு சமூக கட்டமைப்பிற்குள் ஒருவருக்கொருவர் இடையில் தொடர்புகளையும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருப்பதையும் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும்.
يا الله உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹு வஅத்தீஉர் ரசூல வஉலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நன்னடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களை நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் கூறுகிறான். மேலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவர்களுடைய தப்பான வர்ணிப்புகளை விட்டும் கண்ணியமிக்க உங்களது இறைவன் மிக பரிசுத்தமானவன். அவனால் அனுப்பப்பட்ட தூதர்களாகிய உங்கள் அனைவர் மீதும் அவனுடைய ஈரேற்றம் உண்டாவதாக. புகழ் அனைத்தும் உலகத்தாரை படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹு குறித்தானதாகும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும், தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத்தென்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலிஃபாக்களாகிய அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹும் ஆகியோர்களையும், சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்களையும், உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஸாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. உனது அரவணைப்பிலும் உனது பாதுகாப்பிலும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தூம் மற்றும் மாண்புமிகு ஷேக் கலிஃபா பின் ஜாயித், மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும், யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மகத்தான அல்லாஹ்வின் நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். சதக்கல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.